ஏன்னா விவேகம் அந்த அளவு இல்லைன்றாங்கள எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் இது கொஞ்சம் அந்த மாதிரி இப்போ தீரனுக்கு அப்புறம் இதில் நல்ல அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கிறதுனால இப்போ பொதுவாக இப்போ அஜித் ஃபேன் தான் நான், அதை தாண்டி கதை லெவலில் த்ரில்லராக எவ்வளோ கொண்டு போகிறாங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுவும் டைம் இவ்வளோ நாள் ஆனதில் ஐப்பு அதிகமாகிட்டே இருக்குது. நேர்கொண்ட பார்வையில் கூட எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் ரொம்ப பிடிக்கும், அது தலைக்காக வச்ச மாதிரி இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்குன்றதுனால ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தலைனாலே ஃபைட் சீன்ஸ் பக்காவாக இருக்கும், அதனால் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம், பிளாஸ்ட் ஆகிடும் அதான் நமக்கு தான் தெரியும். மூணு நாள் பிளாஸ்ட்டாக இருக்கும், பார்ப்போம். அது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தா தான் அந்த ஐப்போட இருக்கும். அது சொல்லவே வேணாம் ப்ரோ, சொல்லவே வேணாம். யுவன் சங்கரா பேக்ரவுண்டை தாண்டி மியூசிக்கு அந்த சாங்ஸ்க்குலாம் ரொம்ப வெயிட்டிங். இன்னும் ரெண்டு மூணு சாங்ஸ் ரிவியல் ஆகல வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரொம்ப வெயிட்டிங் பண்ணுறோம். அதெல்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ, அவர் எப்படி பண்ணுவார். ஆக்ஷன் ஆக்ஷன் மூவின்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எதுவுமே வேணாம். பார்ப்போம், அந்த எமோஷனல் மட்டும் இருக்குமான்னு தெரியல. பேஸில் அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடும், ஃபேமிலி சைடு ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு போயிடும். அதெல்லாம் தலைப்பு மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதான் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டாங்களே ப்ரோ. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் தலைப்படனாலே எப்பவுமே இருக்கிறது தான் ஒன்று. இது ரொம்ப 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 லேக் பண்ணி இவ்வளோ நாள் இழுத்துட்டு வந்துட்டாங்க. 24 ரிலீஸ் ஆன போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் மோர் ஆர் தென் அஜித்தையும் தாண்டி வினோட் ஒரு நல்ல டேரக்டருக்காக நல்லா வெயிட் பண்ணலாம். என்ன சொல்கிறது, ஓவர்டோஸ் சைடுக்கூடாதுன்ற ஒரே ஒரு பயம் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுறோம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்க்காக பார்த்தோம். அப்படி சொல்ல முடியாது, ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம பேண்டமிக்கும் பார்த்து தான் ஆகணும். பேண்டமிக்கும் பார்த்து செயல்படுத்த எந்த டைம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம போய் பார்க்கறது தான் ஒன்று. அதனால உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதில் ஒன்று. நேர்கொண்ட பார்வை ஒரு இதுபட்டு நம்ம இதுலேருந்து மாறி எடுத்த படம் தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. வலிமை தான் வினோத்தோட படம். ஏன்னா வினோத்தோட படம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், சதுரங்க வேலை பார்த்துருக்கோம், தீரன் பார்த்துருக்கோம். அதனால ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது வலிமை. பேக்ரவுண்ட் எப்போவுமே நம்ம இப்போ பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது, படம் வரட்டும், நல்லா தான் இருக்கும் நம்புகிறோம் நாங்கள். நமக்கு தெரியும் 3 இயர்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு, நமக்கு இன்னும் 1 இயரில் படம் வந்துடும் நினச்சோம். நம்மளும் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிரதர், எந்த படம் வருதோ இல்லை, ஏன் வருது, ஏன் தள்ளி போகுதுன்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சினிமாவில் இருக்க முடியும். மற்றபடி படம் வரலன்ட்டு கத்துறது, ஏன் வரலன்ட்டு நம்ம இப்போ ப்ரொடியூசர் டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒன்றும் நல்லதாக படலை. ஆ, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நல்லதாக படலை, அவ்வளோதான். ஏகே பார்க்கணுன்னாலே என்ன வரும், அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான், அதெல்லாம் ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் தான். ஆ, ஐ அம் ஈகர்லி ரொம்ப எக்ஸைட் பண்ணி இருந்தது, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இந்த பொங்கல் ரிலீஸ் ஆயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சுச்சுவேஷனால இதுவாயிடுச்சு, பரவாயில்ல, அதுக்காக தான் ரொம்ப கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் அஜித் ரசிகர் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்த ஒரே மூவி இந்த மூவி தான் அதிகமாக. ஸோ அதுக்காக பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் தியேட்டரில். அது சொல்லவே முடியாது ப்ரோ, அது வந்து பயங்கரமான மூமெண்ட். அது தியேட்டரில் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங், சொல்லவே முடியாது கண்டிப்பாக. அஜித்ன்றதோட இன்னொரு பக்கம் தலை கூட யுவன் சங்கர் ராஜா, ஆல்மோஸ்ட் அது வந்து எப்பயுமே பெரிய காம்போ தான். அஜித் கூட வந்தாலே பயங்கரமா இருக்கு கண்டிப்பா. அவருக்கு எந்த கெட்டப் இருந்தாலும் ஈஸியா செட் ஆகிற கெட்டப் தான், அவருக்கு வந்து அடாப்ட் ஆகும் எது வந்தாலும். அது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, நல்லா ஸ்வினோத் ஆல்ரெடி பிஃபோர் அந்த அஜித் கூட ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு, அந்த படமும் நல்லா வந்தது. கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே எதிர்பார்க்குறோம், ஏன்னா வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு வர படம் இது, தலை அஜித் நடிச்சிருக்கிறது. ஸோ எல்லாருமே நான் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை பற்றி. அஜித் படம் வந்து 3 வருஷம் கழிச்சு தியேட்டரில் வருது. ஓகே, தியேட்டரில் திருவிழா காலமாக இருக்கும், ஏன்னா 3 வருஷம் கழிச்சு வரனால திருவிழா காலமாக இருக்கும். அடுத்த படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கூட சீக்கிரத்தில் அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வினோத் வந்து ஆக்சுவலி தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து அவரோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை, அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. வலிமை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆ,
அவரோட மியூசிக் கோசரமே போற கும்பல்ஸ் இருந்தது. இப்பயும் பாத்தீங்கன்னா அவரு திரும்பி ஆகவே பேக் டு ஃபெயிலியர்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர எமோஷனலா எக்ஸாக்டிங்கா இருக்கும். பயங்கரமா எமோஷனலா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நல்ல எமோஷனலா இருக்கும். டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும் எங்களுக்கு, அதுதான் மெயின். ஆ நல்லா எதிர்பார்க்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு வேற என்ன. ஆமா ரிலீஸ் பண்றேன்ட்டு அவங்க பண்ணாம போறாங்க. கொரோனா வந்துச்சுன்னா அது எப்படி, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, பண்ணிருக்கலாமே. இன்னும் கடுப்புதான் ஆகும்.